இன்னைக்கு நம்மட பயங்கரமான பம்ப் செட் பைப் இருக்கு. அது நாலு விதமான ராக்கெட் இருக்கு. அந்த ராக்கெட் இந்த பம்ப் செட் பைப்புல ஓட்ட வெளிய வரதா பாத்துருமா? பாத்துறலாம். எஸ், ஒரே மாதிரி விட போறது இல்ல. ஸ்ட்ரைட்டா வச்சிரறோம். அடுத்து வளைச்சு விடுறோம். அப்புறம் ரவுண்ட் ரவுண்டா விடுறோம். எல்லாத்துலயும் உள்ள போயிடு வெளிய வரதா பாப்போமா? பாத்துறலாம். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் பைப்ல 150 ரூபாயில இருந்து 700 ரூபாய் ராக்கெட் வரைக்கும் விடுறோம். ஃபர்ஸ்ட் 150 ரூபாய் ராக்கெட்ட வைக்கிறோம். வைக்கிறோம். எஸ். வேற லெவல்ல வந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஆகல. 150 ரூபாயால இங்க இருந்து இங்க வரதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. இப்ப 300 ரூபாய் வச்சலாமா? வச்சிரலாம். இங்க பைப்ப கோத்து. ஓய் 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 வேற லெவல் ரா. வச்சி அமேசிங். ஆசாடு என்னமா போச்சு? இது வந்து பிராக்டர் ஆஃப் செகண்ட்ல மேல போயிருச்சுன்னா சரி பச்சு நினைக்கணும். இப்ப 700 ரக்கத்த வைக்க போறோம். வச்சிடலாம் வச்சிடலாம். இப்ப 750 ரூபாய் கிட்ட நம்ம ஜிக்ஜாக வளைச்சு வச்சிருக்க பைப்புக்குள்ள விட்டுருவோமா? வாங்க எப்படி பாத்துருவோம். வைக்கலாமா? வச்சிருங்க. பைப்பு போச்சு. ஓ மை காட். பைப்பே போச்சுங்க. ஆக்சுவலா 790 ரூபாய் கிட்ட பாத்தீங்கன்னா உள்ள புகுந்து சும்மா தும்சம் பண்ணிருச்சுனே. ஆமா ரிப்பேர் பண்ணணும். சில பெண்டிங் அதிகமா இருந்தாலும் அதெல்லாம் போக முடியல போல. பெண்டிங்க கம்மி பண்ணி வைக்கிறோம் மறுபடியும். அப்போ அது கூட இதை முதல் செம்மனுவோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜோதிராம் கிரக்கர்ஸ். இவங்க கிட்ட 50 வருஷமா ஹோல்சேல் பிசினஸ் இருக்காங்க. அண்ட் 13 வருஷமா ரீட்டைல் பிசினஸ் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, லாஸ்ட் 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா கிராக்கர்ஸ் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இருக்க கிராக்கர்ஸ் எல்லாமே பிராண்டடான கிராக்கர்ஸ், குவாலிட்டியான கிராக்கர்ஸ் அண்ட் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல மல்டி ஷாட்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவங்க கிட்ட வாங்குற எல்லா கிராக்கர்ஸுமே வெறித்தனமா வெடிக்கவும் செய்யுது. அது மட்டும் கிடையாது, இவங்க கிட்ட வாங்குற எல்லா கிராக்கர்ஸ்க்குமே 81% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட நீங்க கிராக்கர் ஆன்லைன் மூலமா வாங்கிக்கலாம், ஆஃப்லைன் மூலமா வாங்கிக்கலாம். ஆஃப்லைன்ல வாங்க போறீங்க அப்படினா அவங்க கடைக்கான லொகேஷன் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், போய் கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆன்லைன்ல வாங்க போறீங்க அப்படினா அவங்க கடை வெப்சைட்க்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதல கிளிக் பண்ணி அவங்க வெப்சைட்ல போய் உங்களுக்கு தேவையான எல்லா கிராக்கர்ஸையும் நீங்க வாங்கிக்கலாம். இவங்க வெப்சைட்ல கிராக்கர் ஆர்டர் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். இவங்க வெப்சைட்க்குள்ள போய் உங்களுக்கு தேவையான கிராக்கர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படினா ஒரு PDF ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த PDF ஃபைலை உங்க வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிட்டு பேமெண்ட் ஃபோன் பே இல்லனா கூகுள் பே வழியா பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கான கிராக்கர்ஸ் உங்களுக்கு சேஃபாவே டெலிவரி பண்ணிடுவாங்க. அப்படி ஆன்லைன்ல வாங்குற நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படினா மினிமம் ஆர்டர் 3000, தமிழ்நாடு தாண்டி வேற ஸ்டேட்ல இருந்தீங்க அப்படினா மினிமம் ஆர்டர் 5000. இது ஆன்லைன்ல பர்சேஸ் பண்றவங்களுக்கு மட்டும். சப்போஸ் உங்களுக்கு எந்த வெடி வாங்கணும்ன்ற ஐடியாவே இல்லனா கவலைப்படவே தேவையில்ல. இவங்க கிட்ட 3000, 5000, 10000 சொல்லிட்டு மூணு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. அதுல சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் போற எல்லா வெடியுமே வச்சிருக்காங்க. சோ அந்த மூணு பேக்கேஜ்ல உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சோ இன்னும் எதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க? எவ்வளவு வேகமா ஆர்டர் போட முடியுமோ அவ்வளவு வேகமா ஆர்டர் போடுங்க. ஏன்னா டைம் போக போக கிராக்கர்ஸும் கம்மியாயிரும், டிமாண்ட் அதிகமாயிரும், பிரைஸும் ஹைக் ஆயிரும். சோ எவ்வளவு வேகமா போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லோ காஸ்ட்லயும் வாங்கிக்கலாம், எக்கச்சக்கமான கிராக்கர்ஸும் வாங்கிக்கலாம். இப்ப 150 ரூபாய் ராக்கெட்ட வளைஞ்சு வளைஞ்சிருக்க பைப்ல விட போறோம். விட்டுலாம். வாங்க வாங்க. ஆக்சுவலா 150 ரூபாய் ராக்கெட் பாத்தீங்கன்னா கரெக்டா போச்சு, ஆனா டெஸ்டினேஷனை கடக்க முடியலனா அந்த எண்ட் பாயிண்ட்ல போய் நின்றுச்சு. ஆமா, அதை நம்ம தூக்கி பிடிச்சாலும் இப்ப கீழே விட்டு பாத்துருவோமா? மறுபடியும் இப்ப செகண்ட் டைம் வைக்கிறோம். 300 ராக்கெட் வச்சுட்டு ஓடி வந்துருங்க. வெளியே பாதி தூரம் போயிருச்சு, வேற லெவல்ல வெளியே போயிருச்சு. சூப்பர் வெறுத்தனா. இப்ப 500 ராக்கெட் வளைஞ்சு வளைஞ்சு போற பைப்ல வைக்க போறோம். ஆமா, அது பாராசூட் ராக்கெட் எப்படி போய் பாத்துருமா? வாங்க வைங்க. Fire! Hey!
சம்மா சம்மா 700 ரூபாய் கிட்ட பிரண்ட் பைப்ல வைக்க போறோம். எஸ் வாங்க வைக்கலாம். நீங்களே பாருங்க ரெண்டையும் பக்கத்துல காமிக்கிறோம். நேத்து வச்சது பார்த்தோம்னா பயங்கர டார்க்கா இருந்துச்சுன்னா அதனாலயே வந்து அந்த அளவுக்கு பெருசா உள்ள போனது தெரியல. ஆமா, ராக்கெட் உள்ள டிராவல் பண்றதே தெரிய மாட்டேங்குது. நைட்டு போனா மட்டும் தான் தெரிஞ்சு. ஸோ அன்னைக்கு கொஞ்சம் லைட்டா வாங்கிட்டு வந்து வேற லெவல எடுத்து உங்களுக்கு காட்டுறோம். ஆமா, பகல்ல விட்டு காமிச்சிருவோம். என்னப்பா முக்காவாசி போயிடுச்சுங்க. எதிர்பார்க்கவே இல்ல. அந்த ரவுண்ட் பைப்ல முக்காவாசி பண்ண எதிர்பார்க்கலனா அடுத்து 300 ராக்கெட் வச்சு பாக்கலாம். வெளியே மான்ஸ்டர் ராக்கெட் அப்புறம் போதான் பாத்துருமா வளஞ்சு வளஞ்சு போய் தம்சம் உண போய் பாருங்க மறைச்சு விட போகுது. மறக்காம யார் மேடாமி யார் மேடாமி யா யா